சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த திரைப்பட நடிகை சரண்யா கொலை மிரட்டல் விடுத்ததாக அவர் மீது பக்கத்து வீட்டு பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அதன் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். நடிகர் பொன்வண்ணனின் மனைவியான நடிகை சரண்யா மீது விருகம்பாக்கம் காவல் நிலையத்தின் சரண்யாவினுடைய பக்கத்து வீட்டு பெண் ஸ்ரீதேவி என்பவர் வந்து புகார் ஒன்றை அளித்து இருந்தார். அது தொடர்பான சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆனது வந்து தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னை விருகம்பாக்கம் பத்மாவதி நகரை சேர்ந்த ஸ்ரீதேவி, இவர் தனது கணவரோடு மருத்துவமனை செல்வதற்காக காரை நேற்று இரவு குடியிருப்பிலிருந்து எடுக்க முயற்சி செய்த போது 20 அடி பெரிய கேட் வந்து திறக்கும் போது திரைப்பட நடிகை சரண்யாவினுடைய கார் அருகே இடிப்பது போல அந்த கேட் வந்து நின்றதாக தெரிகிறது. இதனால் நடிகை சரண்யாவுக்கும் ஸ்ரீதேவிக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. இதில் நடிகை சரண்யா அவரது குடும்பத்தினர் ஸ்ரீதேவியினுடைய வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து ஆபாசமாக திட்டியும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஸ்ரீதேவி இந்த சம்பவம் குறித்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் இது தொடர்பான அந்த சிசிடிவி காட்சிகளானது தற்பொழுது கிடைத்திருக்கிறது. தகராறு தொடர்பான சிசிடிவி பதிவுகள் இருப்பதாக ஏற்கனவே ஸ்ரீதேவி போலீசில் தெரிவித்து இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகளானது கிடைத்திருக்கிறது. அதே போல அந்த ஸ்ரீதேவி வந்து அந்த புகாரில் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த புகார் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆனது வெளியாகி இருக்கிறது. மேலும் இது தொடர்பாக விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.